Hi, this is Aya Shamsamila. Today's session we are going to see about classification of data. So data are characteristics or information, usually numerical, that are collected through observation. அதாவது observation மூலமா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இட் மே பி குவாலிட்டேட்டிவ் ஆர் குவான்டிடேட்டிவ் அபவுட் சம் பர்சன் ஆர் சம் இன்சிடென்ட்ஸ் ஆர் எவிடென்ஸ். அதாவது சில விஷயங்களை பற்றியோ இல்லை சில மனிதர்களை பற்றியோ சில நடப்புகளை பற்றியோ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், அது குவாலிட்டேட்டிவாக இருக்கலாம், அதாவது பிஹேவியர் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை குவான்டிடேட்டிவாக இருக்கலாம், அதாவது நம்பர் ஓரியன்டாக இருக்கலாம். டேட்டம்ங்கிறது சிங்கிள் டேட்டாவை டேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டேட்டம் தான் டேட்டா. அதாவது ஒரு ஒரு பர்சனுடைய சிங்கிள் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம்னா அது டேட்டம், அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் டேட்டா. ஸோ டேட்டாங்கிறது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா இட் மே பி அ குவான்டிடேட்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ் வேல்யூ ஆஃப் அ வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். டேட்டா கேன் பி நம்பர்ஸ் ஆர் இமேஜஸ் ஆர் வேர்ட்ஸ் ஆர் ஃபிகர்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் ஆர் ஐடியாஸ். டேட்டாங்கிறது நம்பராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபோட்டோஸ் இமேஜாக இருக்கலாம், இல்லை ஏதாவது வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபிகர்ஸாக இருக்கலாம், ஆர் உண்மைகளா, இல்லை யாருடைய ஐடியாஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டேட்டாங்கிறது இட் செல்ஃப் கேன் நாட் பி அண்டர்ஸ்டட், அது அதுக்குள்ளேயே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா ஆர் மஸ்ட் இன்டர்பிரேட் இன் டு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதாவது டேட்டா நம்ம ஜஸ்ட் கலெக்ட் பண்ணது மட்டுமே நம்மளுக்கு வந்து புரியாது, எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடாது. ஸோ அதை கரெக்டாக மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். ஸோ டேட்டாங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் விட்டல் அஸ்பெக்ட் ஆஃப் எனி ரிசர்ச் ஸ்டடீஸ். எந்த ரிசர்ச் பண்ண போகிறதா இருந்தாலும் டேட்டா கலெக்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷனுடைய பர்பஸ் என்ன, அதோடைய குறிக்கோள் என்ன, எதுக்காக டேட்டா கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் டு அப்டெயின் இன்ஃபர்மேஷன். அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி இல்லை பர்டிகுலர் பர்சனை பற்றி இல்லை பர்டிகுலர் எவிடன்ஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும், இல்லைன்னா சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், இல்லை சில இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இல்லை முக்கியமான பிரச்சனைகளுக்கு டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு இந்த டேட்டா கலெக்ஷன் யூஸ்ஃபுல் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் டு பாஸ் த இன்ஃபர்மேஷன் ஆன் டு அதர்ஸ், சம்டைம்ஸ் மற்றவங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தேவைப்படும் அதுக்காக நம்ம கலெக்ட் பண்ண வேண்டி இருக்கும். So these are all the purpose of data collection. So while collecting the data, we can have two types of data, that is primary data and secondary data. So in the data collection பண்ணும்போது two types of data நமக்கு கிடைக்கிறதா சொன்னோம் இல்லையா, அதில் primary data என்னென்னா which are collected for the first time and are original in character. That is முதல் முதலாக நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒருத்தவங்கள்ட்ட போய் முதல் முதலாக அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரைமரி டேட்டா. இதே இது ஆல்ரெடி யாரோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, தட் இஸ் ஆல்ரெடி கலெக்டட் பை someone else ஃபார் சம் அதர் பர்பஸ், அதை நம்ம வாங்குறதுக்கு பேர் அது செகண்டரி டேட்டா. தட் இஸ் அந்த டேட்டா அவங்களுக்கு ப்ரைமரி டேட்டா, யார் கலெக்ட் பண்ண அவங்களுக்கு பிரைமரி டேட்டா, அவங்க கிட்டே அக்சஸ் பண்ணக்கூடிய செகண்டா நம்ம வாங்கக்கூடிய நம்மளுக்கு அது செகண்டரி டேட்டா. இந்த ரெண்டையும் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் ஃபர்தரா பார்க்கலாம். ஸோ பிரைமரி டேட்டானா தே ஆர் ஒரிஜினல் அப்சர்வேஷன் கலெக்டட் பை த ரிசர்ச்சர் ஆர் பை ஹிஸ் ஏஜென்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது சம்மந்தப்பட்டவங்களை இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ விஷயமாகவோ இல்லை ஒரு பிரச்சனைக்காகவோ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோன்னா அது ஒரிஜினல் அப்சர்வேஷனாக இருக்கணும். தட் இஸ் ஒன்று அந்த கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச்சர் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க அப்பாயிண்ட் பண்ண அவங்களுடைய ஏஜென்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா தான் ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த டேட்டா எப்போவுமே ப்யூர் ஆகும், ஒரிஜினல் டேட்டாவாகவும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ப்ரைமரி டேட்டா இஸ் ஒன் டைப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டேட்டா because it is useful for current studies as well as for future studies. இப்போதைய நம்ம ஸ்டடீஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபியூச்சரில் நமக்கு எதுக்காக தேவைப்பட்டாலும் இந்த டேட்டாவை நம்ம செகண்டரியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் லாட் ஆஃப் மெத்தட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ. திஸ் இஸ் நத்திங் பட் டைரக்டாக நமக்கு தேவைப்பட்ட சம்மந்தப்பட்ட அந்த பர்சன்ஸை மீட் பண்ணி அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குறது. தட் இஸ் The investigator personally meets them and asks questions to gather the necessary information. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இன்வெஸ்டிகேட்டர் டைரக்டாக அந்த ஆள்கள்ட்டையும் மீட் பண்ணி வாங்கிடுவோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அக்யூரேட்டாகவும் இருக்கும், அதாவது உண்மையாக இருக்கும், அதில் பயாஸ் இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோன்னா இது வந்து
எப்போ ப்ரிஃபர் பண்ணுவோம்னா, இஃப் த ரெக்கர்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆன் அடிக்ஷன் ஆர் காஸ் ஆஃப் ஃபயர் ஆர் தெஃப்ட் ஆர் மர்டர், ஒரு தெஃப்ட் நடந்துருச்சு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு மர்டர் நடந்துருச்சு, அந்த மாதிரி இடங்கள்ல சம்மந்தப்பட்டவங்களை நம்ம கேட்க முடியாது விஷயங்கிற. ஸோ அது சம்மந்தப்பட்ட நெய்பர்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஐ விட்னஸ் பீப்புள், ஸோ அவங்க மூலமா இன்ஃபர்மேஷனை நம்ம டைரக்டா வாங்குறது, அதுதான் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். The investigator appoints local agent or correspondents in different places and compile the information sent by them. அதாவது கரஸ்பாண்டன்ட்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு ஏஜென்ட் மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்க கலெக்ட் பண்ணி தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மொத்தமா கம்பைல் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்றது, ஆர் நம்ம வந்து ரிசர்ச்க்கு யூஸ் பண்றது. டைரக்டா நம்ம பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகாம, அந்த இன்சிடென்ட் நடந்த ஏரியாவுக்கு போகாம, நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் மூலமா அங்கங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம மொத்தமா ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்றது. தட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். நெக்ஸ்ட், மெயில்டு கொஷினரி மெத்தட். கொஷினரினா லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மெட்ல ரெடி பண்றது. தட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் வி வாண்ட், நம்ம எது தேவைப்படுதோ, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வாங்கணுமோ நம்மளுடைய ரெஸ்பாண்டன்ஸ்ட, அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட் ஆஃப் குஷின்ஸ் ரெடி பண்ணி அது கூட ஒரு கவரிங் லெட்டர் சேர்த்து வச்சு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மெயில் பண்ணிடுவோம், தட் இஸ் போஸ்ட் பண்ணிடுவோம். அதை ரிசீவ் பண்ணது அவங்க அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி அகெயின் அதை நமக்கு ரிட்டர்ன் அனுப்பி வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் மெயில்டு கொஷினரி மெத்தட். இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னா, கொஷினை ரிசீவ் பண்ணுறவங்க படித்தவங்களாக இருக்கணும், தே ஷுட் பி லிட்ரேட், இல்லைன்னா அவங்களுக்கு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாமல் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்ஸ் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். எனுமரேட்டர்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, இன்வெஸ்டிகேட்டருடைய இன்னொரு நேம் தான். ஸோ ஷெட்யூல்ஸ்னா நத்திங் பட் சிமிலர் டு கொஷினரி தான், பட் த திங் இஸ் கொஷினரியை வந்து ரெஸ்பாண்டன்ஸ் ஃபில் பண்ணி நமக்கு தருவாங்க, பட் ஷெட்யூல்ஸில் வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை வச்சுட்டு நம்ம ரெஸ்பாண்டன்ஸை கேட்போம், அவங்க ஆன்சர் சொல்ல சொல்ல நம்மளே ஃபில் பண்ணுவோம், இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் அவங்க சொல்ல சொல்ல ஃபில் பண்ணுவோம். தட் இஸ் எனுமரேட்டர்ஸ், தட் இஸ் இன்வெஸ்டிகேட்டரே வந்து அந்த கொஷின்ஸ் வந்து ஆன்சரை ஃபில் பண்ணுவாங்க பை கெட்டிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரெஸ்பாண்டன்ட். ஸோ இதில் பார்க்கும்போது வந்து நமக்கு என்னென்னா, இவங்க படிக்காதவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, இன்ஃபர்மேஷன் தரக்கூடியவங்க இந்த ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் இன்ஃபார்மன்ஸ் அவங்க இல்லிட்ரேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் நம்ம இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்டேருந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ப்ரைமரி டேட்டா. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரிஜினல் டேட்டாவுடைய மெரிட் என்ன டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மெரிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா டார்கெட்டட் இஷ்யூஸ் ஆர் அட்ரஸ்ட், அதாவது எந்த பிரச்சனைக்காக நம்ம இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணோமோ அதை கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிடலாம். செகண்ட் திங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இஸ் பெட்டர், அதாவது நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் மிஸ் இன்டர்பிரேட் ஆகிக்கக்கூடாது, ஒருத்தவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது அது தப்பான சில இன்டர்பிரிட்டேஷன் அது கொடுக்கப்படலாம், இதே நம்மளே டைரக்டாக வாங்கும்போது அது மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் வந்து தடுக்கப்படுது. நெக்ஸ்ட், ஹை அக்யூரசி ஆஃப் டேட்டா, டேட்டாவுடைய அக்யூரசி பெர்ஃபெக்டாக இருக்கும், தட் இஸ் அக்யூரேட்டாக இருக்கும், அதில் வந்து பயாஸ் இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. கிரேட்டர் கண்ட்ரோல், இது நம்மளே டைரக்டாக ஒரிஜினலாக கலெக்ட் பண்ண டேட்டாங்கிறதுனால கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும், யாரையும் நம்ம டிபெண்ட் ஆகிடல நம்ம டேட்டா. இதோடைய டிமெரிட் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேஜர் ஒன், காஸ்ட், இதுக்கு ரொம்ப செலவாகும், பிகாஸ் நம்மளே பர்டிகுலர் ஏரியாவில் போய் அவங்க சம்மந்தப்பட்டவங்களை மீட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு செலவுகள் அதிகமாகும். ப்ளஸ் கொஷின் கேட்குறவங்க கொஞ்சம் ட்ரைன்ட் அண்ட் ஸ்கில்ட் பர்சனாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம கேட்குறவங்க வந்து உண்மையான விஷயங்களை சொல்கிறாங்களா இல்லையா, இல்லை உண்மையிலேயே அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குறது கொஞ்சம் டஃப் ஆகும். நெக்ஸ்ட், டைம், திஸ் இஸ் ஆல்சோ அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரையாக பார்த்து பேசி அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷனை வாங்குறது கொஞ்சம் டைமும் எடுக்கும். நெக்ஸ்ட், ஃபீட்பேக் மேபி இன்அக்வரேட், ஒருத்தவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து ஸ்கில்டு பர்சன் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணலைன்னா தப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா ஆர் தோஸ் விச் ஹவ் ஆல்ரெடி பீன் கலெக்டட் பை சம் ஒன் எல்ஸ் அண்ட் விச் ஹவ் த்ரூ சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மூலமாக ஆல்ரெடி யாரோ கலெக்ட் பண்ணி வச்ச இன்ஃபர்மேஷனை நம்ம தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது எங்கேருந்துலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பப்ளிஷ்ட் சோர்சஸ் ஆர் அன்பப்ளிஷ்ட் சோர்சஸ். ஸோ பப்ளிஷ்ட் சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா, some of the data is available in publication of state or central government records, publication of international bodies, technical and trade journals, books, magazines, newspapers, but reports are publications of various organizations like banks, stock exchanges, business houses, etc. Then reports by scholars, universities, etc. Then public records, historical documents, etc. So in the madriyana data la inda nama eduthukiradhu peru secondary data, namakku avanga adha primary ah dhaan collect panirupanga, inda publications la inda nama thevai kekkakoodiya vishayangal vandu namakku secondary data.
ஸோ அன்பப்ளிஷ்ட் டேட்டானா எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவுமே பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க மேகசினில், ஆன்லைன் வெப்சைட்ல அதிலெல்லாம் போட்டுற மாட்டாங்க. சில டேட்டாஸை வந்து அவங்க சேஃபாக வச்சிருப்பாங்க. தெர் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிலஸ் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ஃபர்மேஷன், அது அது இல்லாமல் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக வேண்டி சேஃபாக வச்சிருப்பாங்க. அதுமாதிரி பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா தே கலெக்ட் த சர்டின் பர்டிகுலர்ஸ் அபவுட் தியர் கஸ்டமர்ஸ் வில் கிவிங் அட்வான்சஸ் ஆர் லோன்ஸ். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நடத்தினா தே கெட் சம் நெசசரி இன்ஃபர்மேஷன் டியூரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் இஷ்யூ ஆஃப் பெர்மிட்ஸ் ஆர் லைசன்ஸ். இந்த டைமில் வந்து அவங்க நெசசரி டேட்டாவை கன்சர்ன் பர்சன்ட்லேருந்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த செகண்டரி டேட்டாவை நம்மளுடைய ரிசர்ச்க்கு நம்ம யூஸ் பண்ணால் அதனுடைய மெரிட் என்ன டிமெரிட் என்ன மெயினாக உள்ள விஷயங்களை மட்டும் பார்ப்போம். மெரிட்னு பார்த்தோன்னா ரொம்ப குயிக்காகவும் சீப்பாகவும் கிடச்சிரும், நம்ம காசு ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. ஏதாவது மேகசின்ஸை புரட்டினாலும் ஆன்லைனில் வெப்சைட்ஸை பார்த்தோம் இல்லை ஃபர்தர் அந்த அன்பப்ளிஷ் ஆர் பப்ளிஷ் சோர்சஸ் மூலமாகவும் டேட்டாவை சீக்கிரமாகவும் கிடச்சிரும், சீப்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வைடர் ஜியோக்ராஃபிக்கல் ஏரியா, அதாவது நம்ம இங்கே இருந்துக்கிட்டே யூஎஸில் உள்ள, யூகே உள்ள, வேர்ல்டில் உள்ள எந்த கண்ட்ரி உள்ள ரிப்போர்ட்டை வேணாலும் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம் த்ரூ இன்டர்நெட். நெக்ஸ்ட் லீடிங் டு ப்ரைமரி டேட்டா, இதை வச்சு நம்ம ப்ரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஐடியாஸும் கிடைக்கும். இதுலேயே டிமெரிட்ஸ்னு பார்த்தோன்னா அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிகாஸ் அடுத்தவங்க கலெக்ட் பண்ண டேட்டா அதுலேருந்து நம்ம எடுக்கிறதுனால இது எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இட் வில் நாட் பி அப் டு டேட், இப்போ கலெக்ட் பண்ண விஷயமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. எப்போவோ கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லை எப்போவோ கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரிசர்ச்க்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால அதனால் ப்ராப்ளம் வரலாம். நெக்ஸ்ட் புவர் அக்சசபிலிட்டி இன் சம் கேசஸ், சில பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளால் ஈஸியாக செகண்டரி டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ மெயினாக ப்ரைமரி டேட்டாக்கும் செகண்டரி டேட்டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் ப்ரைமரி டேட்டா டேட்டா கலெக்டட் பை ரிசர்ச்சர் ஹிம்செல்ஃப், ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. செகண்டரி டேட்டானா யார் வேணாலும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரிஜினாலிட்டின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி டேட்டா ஒரிஜினல் ஆர் யூனிக் இன்ஃபர்மேஷன், செகண்டரி டேட்டா நாட் ஒரிஜினல் ஆர் யூனிக் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் இட் வாஸ் கலெக்ட் பை சம் அதர் பர்சன். அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ப்ரைமரி டேட்டா டஸ் நாட் நீட் எனி அட்ஜஸ்ட்மெண்ட் விச் இஸ் ஃபோக்கஸ்ட் ஒன்லி, எந்த பிரச்சனைக்காக வேண்டி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணமோ அதுதான் இருக்கும். ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை. பட் செகண்டரி டேட்டாவில் வி நீட் சம் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா அவங்க வேறு பர்பஸ்க்காக வேண்டி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம கேதர் பண்ணும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எடுப்போம். ஸோ செகண்ட் டேட்டா நீட் சம் அட்ஜஸ்ட்மெண்ட். சோர்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா ப்ரைமரி டேட்டா வந்து சர்வே மூலமாகவோ அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணுவோம். செகண்டரி டேட்டாவை வந்து இன்டர்னல் ரெக்கார்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் பப்ளிஷ் டேட்டா ஆர் அன்பப்ளிஷ் டேட்டா மூலமாக எடுத்துக்கலாம். டைப் ஆஃப் டேட்டானா ப்ரைமரி டேட்டா நார்மலாக குவாலிட்டேட்டிவாக இருக்கும், செகண்டரி டேட்டா குவான்டிடேட்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ். மெத்தட்ஸ்னா ப்ரைமரி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் இன்டர்வியூ மெத்தடில் மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணுவோம். செகண்டரி டேட்டா டிஸ்க் ரிசர்ச் மெத்தட் ஆர் சர்ச்சிங் ஆன்லைன் எக்ஸெட்ரா. ரிலையபிலிட்டின்னு பார்த்தோன்னா மோர் ரிலையபிள் ப்ரைமரி டேட்டா, பிகாஸ் நம்மளே கலெக்ட் பண்ணுறதுனால ப்ளஸ் கன்சர்ன் பர்சன்கிட்டயே நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குறதுனால இது ரொம்ப உண்மையானதாக இருக்கும், நம்பிக்கையுடையதாக இருக்கும். செகண்ட் டேட்டா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, லெஸ் ரிலையபிள். டைம் கன்சம்ஷன் பார்த்தோன்னா ப்ரைமரி டேட்டா டைரக்டாக இன்வெஸ்டிகேட்டாக இன்வால்வ் ஆகி பண்ணுறதுனால இட் இஸ் மோர் டைம் கன்சியூமிங். பட் செகண்ட் டேட்டா இதோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் டைம் தான். ஸோ நீட் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் பார்த்தோன்னா ப்ரைமரி டேட்டாவை வாங்கக்கூடியவங்க ட்ரைன்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸாக இருக்கணும், அவங்க வந்து ஸ்கில் பீப்புளாக இருக்கணும். பட் செகண்டரி டேட்டாக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர், அதுலேருந்து தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். காஸ்ட் எஃபெக்டிவ்னா திஸ் இஸ் காஸ்ட்லி, தட் இஸ் ப்ரைமரி டேட்டா, அண்ட் செகண்டரி டேட்டா இஸ் எக்கனாமிக்கல். கம்பேர்ட் வித் ப்ரைமரி டேட்டா கலெக்ஷன் செகண்டரி டேட்டா வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும், கொஞ்சம் சீப்பாக இருக்கும். கலெக்டட் வென் செகண்டரி டேட்டாவே நமக்கு தேவையானாலுக்கு செகண்ட் டேட்டா இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ப்ரைமரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். பிஃபோர் ப்ரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணக்கு முன்னால் எடுக்கிறது தான் செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட் கலெக்டட் வென், ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ரைமரி டேட்டானா கொஞ்சம் ஈஸியாக கேப்பபிளாக சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் டேட்டா எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும். சூட்டபிலிட்டின்னு பார்த்தோன்னா அப்ஜெக்டிவாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ரைமரி டேட்டா ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். செகண்டரி டேட்டா பேஸ்ட் ஆன் இட் மே ஆர் மே நாட் பி சூட்டபிள். பயாஸ் வர்றதுக்குண்டான சான்சஸ் வந்து ப்ரைமரி டேட்டாவில் நிறைய இருக்குது, பிகாஸ் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக இல்லைன்னா பயாஸான இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் செகண்டரி டேட்டா ஆல்ரெடி கலெக்ட் பண்ணதுனால பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துருப்பாங்க. ஸோ பயாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கலெக்டட் பை ரிசர்ச்சர்ஸ் ஆர் ஹீஸ் ஏஜென்ட், அதான் ப்ரைமரி டேட்டா. பட் செகண்டரி டேட்டா யாரோ ஒரு பர்சன் சம்மதர் பர்சன் அதை ப்ரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அதை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரிகாஷன் டு யூஸ்
ப்ரைமரி டேட்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ரிகாஷன் தேவையில்லை, பிகாஸ் இட் வாஸ் கலெக்டட் பை அஸ். ஸோ அதனால நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். பட் செகண்ட் டேட்டா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். யாருடைய டேட்டா, யார் கலெக்ட் பண்ணது, நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாமா இல்லை யார்ட்டையாவது கேட்டு பெர்மிஷன் கேட்டு தான் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுமாங்கிற ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ டேட்டானா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா அவைலபிள், அந்த டேட்டாஸை எப்படி கலெக்ட் பண்ணுறோம், ப்ரைமரி டேட்டாக்கும் செகண்டரி டேட்டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இவ்வளோ இந்த வீடியோவில் பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இஃப் யூ லைக் மை வீடியோ கைண்ட்லி லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.